நம்ம இப்போ வந்து எக்ஸஸ்மார்ட் 3D printer வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ்மார்ட் பிராண்டில் வந்து நிறைய டைப் 3D printer இருக்குது. ஸோ அதில் இது ஒரு மாடல். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ 3D printerக்கு மேலே சம் அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. அது பவர் கார்டு, பட் பவர் கார்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ டெஃபினட்டாக நமக்கு அடாப்டர் தேவை. இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பவர் கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேவையான சில அக்சசரிஸ், அதாவது ஒருவேளை நமக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. உள்ள ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு நாசில் இருக்குது, ப்ளையர் இருக்குது, ஃபியூஸ் இருக்குது. ஸோ இது ஓகே. அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ பெட்டிலேருந்து நமக்கு இழக்கிறதுக்காக ஒரு திங் வேறு இது யூசர் கேட் அண்ட் மேங்கெல்லாம் நம்ம ஃபிலமெண்ட் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளோட 3D பிரிண்டரை பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்டர் நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ பிரிண்டர் எடுத்தாச்சு. ஸோ பிரிண்டரில் வெளியேறக்கூடிய செவன்த்து நான் மாட்டிக்கிறேன். ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்க வேண்டியதான், இது தேவையில்லாது. ஸோ தர்மபுரி டிக்கெட்டு. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ராவலில் வந்து இந்த ஹெட் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேக் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக் வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஸோ டேக் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா இங்கே உள்ளே பாருங்கள், ஒரு சின்ன கிளிப் வச்சு பெல்ட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். ஓகே, இது வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இனி பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ளோசரை நம்ம உள்ளேருந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, உள்ளுக்குள்ள அந்த க்ளோசர் பார்த்தீங்களா, இந்த க்ளோசரை நம்ம வெளியே எடுத்துரும். ஸோ வெளியே எடுத்தாச்சு. ரைட்டாக ஹெட் பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இன்டர்னலான வைஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ளது. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபிலமெண்ட் போடுறது நான் போஷிச்சேன். ஸோ ஃபிலமெண்ட் போடுறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெட் தந்துருக்காங்க. இந்த ஹெட்டில் நம்ம ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ ஃபிலமெண்ட்டை இதுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா ஃபிலமெண்ட் வந்துடும். அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே எடுத்து இந்த ஹெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபர்தரான விஷயங்களை வந்து நம்ம இதை ரன்னிங்கில் பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்டாக நீங்கள் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் காயினாக்கம் இருக்குது. ஸோ இது ஈஸியாக இதில் ஸ்டிக் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ என்ன பர்பஸ்க்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஏபிஎஸ் ஃபிலமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்காக இதை நம்ம தேவையான ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் யூஎஸ்பி இருக்குது. ஸோ யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான ப்ரோக்ராம், அதாவது நம்ம ஏதாவது ஒரு டிசைனை வந்து பிரிண்டரில் லோட் பண்ணி இதில் பிரிண்ட் வர கொடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இதில் வந்து பென்ட்ரைவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுக்கு கீழே தான் பென்ட்ரைவ் இருக்கும். ஸோ அந்த பென்ட்ரைவை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட 3D பிரிண்டரை ஆன் பண்ணி மூவ் ஆக்சஸ் கொடுத்து இந்த பெட்டை மேலே மூவ் பண்ணி தான் உள்ளே இருக்க பென்ட்ரைவை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஆன் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நான் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் நான் வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கிற ரீசனே நமக்கு இந்த வெஸ்டர்ன் அடாப்டர் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் ஸோ ஹார்ட்வேர் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் பாருங்க டூல்ஸ் போகிறேன், மேனுவல். இப்போ இசட் ஆக்சஸ், இப்போ பெட் மூவ் ஆகுது, அப் போர்ஷனுக்கு மூவ் ஆகுது பாருங்க. ஸோ பெட் அப்போ போர்ஷன் மூவ் ஆனதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள கூட தெர்மோகோல் நம்ம எடுக்கலாம். ஸோ தெர்மோகோல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ளோ ஸ்டிக்கும் இருக்குது, பென் ட்ரைவும் சேஃப்டிக்காக உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பென் ட்ரைவ் நம்ம வந்து இந்த சைடில் கூட லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணியாச்சு. ஸோ பேக் வரும். ஸோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃபிலமெண்ட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிங்க் கலர் ஃபிலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இது ஒரு 1 kg ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ண முன்னாடி இதை வெளியே எடுத்து இது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிரேக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபிலமெண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு இருக்கும். ஓகே, இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேக் சைடு வந்து இதை அன்லாக் பண்ணுறேன். இதை அன்லாக் பண்ணிட்டு இதை லோட் பண்ணிட்டு திருப்பி லாக் பண்ணுறேன். ஸோ ஃபிலமெண்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபிலமெண்ட்டை வந்து இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபிலமெண்ட்டை இது வழியாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபிலமெண்ட்டை இது வழியாக நாம் எடுத்து இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம லோட் பண்ணலாம். பட் லோட் பண்ணக்கு முன்னாடி ஹீட் பண்ணணும். ஓகே, நான் இதை ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி வச்சுக்கிறேன், பட் நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டை ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட்டில் இது நாசில், இது பெட். பெட்டோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நீங்கள் 60 வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நாசில் பார்த்தீங்கன்னா 220. ஓகே, பெட்டோட ஹீட்டை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ ஒரு 60, பெட் வந்து 60, நாசில் வந்து 220. நார்மலாக டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஎல்ஏ மாதிரி ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 200 டிகிரி சென்டிகிரேடும் அண்ட் 50 டிகிரி வந்து பெட் சைஸ் வைப் பெட் ஹீட் வைப்பாங்க.
ஓகே. ஸோ ஹீட் ஆகிற அதே நேரம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ளூஸ்டிக் எடுத்தேன். க்ளூஸ்டிக் எடுத்து நம்மளோட பிரிண்டரோட பெட்டில் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ மேனுவலில் போய் ஸோ எதுக்காக இதை வந்து நம்ம இதில் வந்து ரப் பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்டர் பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து இந்த பெட்டில் வந்து ஸ்டிக் ஆனால் தான் நம்மளோட டிசைன் வந்து ஈஸியாக பிரிண்ட் ஆகி நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்டிக் ஆகலைனா ஃபிலமெண்ட் வழியை வந்து மெல்ட் ஆகி வரும், ஆனால் உங்களால் கரெக்டான பிரிண்டிங் வந்து அந்த பெட்டில் இருக்காது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ பெட்டில் வந்து நான் இந்த க்ளூ ஸ்டிக்கை நான் வந்து ஜஸ்ட் ரப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, சரி ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோ. டூல்ஸ் போய் ப்ரீ ஹீட்டில் போய் பார்க்குறேன். ஓகே, கிட்டத்தட்ட 188 degrees வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணலாம். ஸோ ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாலஜி, இங்கே ஃபிலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபிலமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். லோட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஃபிலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த கை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த ஃபிலமெண்ட் வந்து இப்போ உள்ளே போய்கிட்டே இருக்கு. நீங்கள் போகிறது வந்து இது வழியாக, அதாவது இந்த நாசில் வழியாக வந்து வெளியே மெல்ட் ஆகி வெளியே வரும். ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா, நாசில் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சு. ஸோ ஹீட்டிங் இப்போ ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணியாச்சு, பட் இது வந்து ஸ்டில் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் இங்கே ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணால் தான் ஃபிலமெண்ட் வெளியே வர்றது ஸ்டாப் ஆகும். அன்டில் தட் அந்த ஃபிலமெண்ட் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லோட் பண்ணிச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த அன்லோடு, இது வந்து லோடுனா கீழே உள்ளே வந்து நம்ம இல்லை நாசில் வழியாக வாருது, இந்த அன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபைல். ஸோ ஃபைல் வந்து எதர் நீங்கள் பென்ட்ரைவ் வழியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. வைஃபை வழியாக கூட சிஸ்டம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து பென்ட்ரைவ் இருக்கிறத நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேராக ப்ரிண்ட் போகிறேன். ஸோ நான் ப்ரிண்ட் ஆப்ஷன், ஸோ ப்ரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. ப்ரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன் வந்து, அதாவது ஜி கோட் ஃபார்மேட்டை காமிக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஜி கோடை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜி கோடை செலக்ட் பண்ணோன்னே அது என்ன டிசைன் அப்படிங்கிறது இதிலே வந்துடும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டிங்க்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ இது பிரிண்ட் ஆகக்கூடிய டைமிங்ஸ் கூட இங்கே காமிக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 minutes ஆகுது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வந்து இந்த டைம் பீரியட் ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இப்போ நம்ம ப்ரிண்ட் ஆகக்கூடிய டிசைன் எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ இதில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes இருக்குது. ஸோ அதாவது நம்ம கொடுத்துருக்க, இப்போ கொடுத்துருக்க டிசைன்
1 hour 20 minutes ஆகும் ஓகே சோ இந்த சைடு என்னன்னா இப்போ எவ்வளவு நேரமா ரன்னிங்ல இருக்கு அப்படிங்கறதா ஓகே Close பண்ணிரோம் சைன்ஸ் ஓவர்